ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது இவன் நம்ம தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹாரி கண்டுபிடிச்சிருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல ஹீரோயின் எடுத்துட்டு போன அந்த காஸ்ட்லியான பெயிண்டிங் நடுவில் காணாம போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி அவங்க டோய்க்கு தான் கால் பண்ணி சொல்றாங்க. அவங்களுக்கும் ஒரு ஷாக்கு, அந்த பெயிண்டிங் ரொம்ப விலை அதிகமாச்சு, நீ கார்ல வச்சிருந்தது எப்படி திடீர்னு காணாம போயிருக்கும், சரி நீ வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட தெளிவா சொல்லுன்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் பெயிண்டிங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த டோய் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோயினுக்கு மிஸ் சுஹு கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தைரியமே இல்ல. அவங்க அமைதியா உள்ள என்டர் ஆகும் போதே மிஸ் சுஹு அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ கார்ல வச்சு பத்திரமா தானே அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போன, அது எப்படி பாதி வழியிலே காணாம போயிருக்கும். உடனே நம்ம எனக்கு இந்த பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு, இவளோட ஹஸ்பண்ட் காங் கூட இப்படிதான் கடைசி நேரத்துல பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டான், இந்த பொண்ணு கண்டிப்பா அப்படிதான் ஏதாவது பண்ணிருப்பா, இனிமே உனக்கு இந்த இடத்துல வேலை இல்ல அப்படின்னு உண்மையாவே ஹீரோன வேலையை விட்டு தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவங்க இந்த தப்ப பண்ணிருப்பாங்கன்னு டோரிய பிரஷின் ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இல்ல. ஆனா மிஸ் ஹூ கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீ தான் கண்டிப்பா அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போயிருக்கன்னு எனக்கு தெரியும், இப்படி எல்லாம் அழுதுகிட்டே நீ சோகமா பேசினா உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க நினைச்சியா. இவங்க பேசுறதெல்லாம் கேக்குற ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து நாகோன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு உள்ள போக பிடிக்காம வெளியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதே நேரம் யூஎஸ்க்கு போய் ரீச் ஆகிருக்க நம்ம ஹேஜோன் ஃபர்ஸ்ட் ஹீரோனுக்கு தான் கால் பண்றான். அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்றத சொல்றதுக்காக தான் அவன் கால் பண்ணிருக்கான். நடந்ததெல்லாம் எதுவும் இவன் கிட்ட சொல்ல வேணும்னு சொல்லிட்டு ஹீரோனும் அமைதியா இருக்காங்க. ஆனா திடீர்னு கடுப்பாகி அழ ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இவனும் என்னாச்சு உனக்கு, நீ நல்லதானே இருக்க, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுன்னு கேக்குறான். ஹீரோன் இன்னும் சத்தமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இப்ப ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஜியோசங்க ஹோட்டல்ல உங்களுடைய வேலை போயிட்டு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் கார் வாஷ் பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி உங்களுடைய நம்பருக்கு ஹேஜன் கால் பண்ணிட்டே இருக்கா, ஆனா இவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஹீரோனோட பிரச்சனையை பாக்குறதா இல்ல அவன் போயிருக்க அந்த ப்ராஜெக்டோட பிரச்சனையை பாக்குறதா நம்ம ஹேஜனுக்கு ஒண்ணும் புரியல. அடிக்கடி மீட்டிங்க்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க, அவனும் போய் பிரசன்டேஷன் எல்லாம் நல்லா தான் பண்றான். இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க யூன் கிட்ட ஹாரி சண்டை போட்டுட்டு இருக்கான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சைலண்டா இருப்ப, நீ உடனே போய் அந்த நம்ம பிரேக்அப் பண்ணு, நம்ம பிளான் படி நம்ம ரெண்டு பேருமே லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்றது முக்கியம் தான், ஆனா அதுக்கு நீ இப்படியா, அந்த நமக்கு தாத்தா வயசு இருக்கும். ஹாரி நல்ல விதமா தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆனா யூனுக்கு இது புரியல. நான் இப்ப என் வழியில போயிட்டு இருக்கேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உன்னுடைய வேலையை மட்டும் பாரு. இப்ப பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஹேஜன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ எதுக்கு என்னுடைய கால் மெசேஜ் எல்லாம் அட்டன் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, அதனால நான் கொரியாக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன், நேர்ல வந்து உன்னை மீட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கான். அதை படிச்சு பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அவன் பேசினதுதான் ஞாபகம் வருது. யூஎஸ்க்கு போனதும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசிருப்பாங்க, இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது நம்ம ஹீரோயின் பெயிண்டிங் நம்ம தான் திருடிட்டோம்னு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே சொல்லி தான் அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இவனும் என்ன ஆச்சு நீ நல்லதானே இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோன் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க பண்ணாத தப்புக்காக அவங்களுடைய வேலையே போயிடுச்சு, இதெல்லாம் அவங்கிட்ட சொன்னா ஒருவேளை ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு வந்துருவானு சொல்லி மாத்தி சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்களுடைய வாய்ஸ் கேட்டதும் அழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை கேக்குற ஹேஜனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, இப்ப நான் பக்கத்துல இல்லன்றது நினைச்சு நீ அந்த அளவுக்கு மிஸ் பண்றியான்னு கேக்குறான். இவன் என்ன புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குறான்னு சொல்லி அவங்க கால கட் பண்ணிருப்பாங்க. நாலு நாளைக்கு முன்னாடி இப்படி நடந்ததெல்லாம் நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அன்னைக்கு நான் தேவையில்லாம ஹேஜனுடைய கால் அட்டன் பண்ணி அவர்கிட்ட என்னென்னமோ பேசி உளறிட்டேன், நான் எதுக்கு அவர்கிட்ட அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தேன், இந்த விஷயத்த நான் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த பெயிண்டிங் யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்மா தெரியும்ல, அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரை அடிக்கிற மாதிரி வந்தது நான் வெளியே போய் கத்திட்டு இருந்தேன், அப்பதான் என் கார்ல இருந்த அந்த பெயிண்டிங் காணாம போயிடுச்சு, அந்த காரோட போட்டோவை செக் பண்ணி பாக்குற போலீஸும் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போன காராச்சு, அப்படின்னா இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் கிட்ட அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டோய்க்கு கிச்சன்ல யாரோ ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம கத்திட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா யூனும் நம்ம சேர்ந்துதான் குக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடுப்பான டோய் உள்ள வந்து இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய விடாம தடுத்துட்டு, நீங்க இப்ப வரைக்கும் கிச்சனுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணது இல்ல, ஆனா இப்ப பண்றீங்க, உங்களுக்கு நூடுல்ஸே பிடிக்காதுதானே, இப்ப மட்டும் எப்படி அதை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, யூனுக்கு இது ரொம்ப பிடிக்குமா, அதனால இப்ப இது என்னோட ஃபேவரட்டும் ஆகிடுச்சு, இவங்க ரெண்டு பேரும் இப்படி லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேக்குற நமக்கு மட்டும் இல்ல டோய்க்கும் கடுப்பாகுது, அதனால யூன் எப்பயாவது தனியா மாட்டினா அவங்களை அடிச்சிடறாங்க. மரியாதையே நம்ம பிரேக்அப் பண்ணிட்டு போயிடு, இல்லனா இதே மாதிரி நான் இன்னும் நிறைய என்கிட்ட வாங்கிட்டே இருப்பேன். கட் பண்ண நெக்ஸ்ட் டே இப்ப நம்ம ஹேஜன் கொரியாக்கு வந்துட்டான். அவன் வந்ததுமே நம்ம அவனை மீட் பண்ணி பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இருக்காரு. அவனோட பிரசன்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்ததுனால அந்த ப்ராஜெக்டுக்கான வேலை சீக்கிரமே முடிய போகுது. ஹேஜனும் பதிலுக்கு அந்த ப்ராஜெக்டுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்காக ஆண்டியும் கொரியாக்கு வரதா சொல்லியிருந்தாரு. இப்ப ஜியோசங்க ஹோட்டல் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரிதான் நார்த் ஸ்கை அப்படின்ற ஹோட்டலும் ஃபேமஸ் ஆனது. அந்த ஹோட்டலோட ஓனர் ஆண்டின் தான் இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா உண்மையான ஓனர் வேற யாரோ ஒருத்தவர், அவர் எப்படி இருப்பாருன்னு மீடியா நியூஸ் சேனல்ஸ்க்கு கூட தெரியாதுன்னு நம்ம இவங்கிட்ட சொல்றாரு.
அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளிய வர ஏஜென்ட் டோய் கிட்ட பேசினப்புறம் அவனுக்கு விஷயமே தெரியுது. ஹீரோயின் இப்ப இந்த ஹோட்டல்ல இல்ல, அவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் தான் நினைச்சேன், ஆனா கிம்மோட பெயிண்டிங் அவ எடுத்துக்கிட்டான்னு சொல்லி எல்லாரும் அவளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. இப்பதான் அவனுக்கு இந்த விஷயமே தெரியுது. கடுப்பான ஹேஜன் நேரப்ப அவனுடைய அம்மாவை மீட் பண்ணி அவங்க இவனை ஹக் பண்ணி எல்லாம் பேசுறாங்க. ஆனா இவன் ஃபர்ஸ்ட் ஹீரோயின பத்தி தான் விசாரிக்கிறான். அவளை வேலையை விட்டு கண்டிப்பா நீங்க தான் தூக்கிருப்பீங்க, எனக்கு அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும். யாருக்கும் தெரியாம அந்த பெயிண்டிங்க தூக்கிட்டு போற அளவுக்கு அவ ஒண்ணும் மோசமானவெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, நீங்க அவளை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இவனோட அம்மாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் எப்படி அவகிட்ட கொடுத்து அனுப்பியிருந்த அந்த பெயிண்டிங் பாதி வழியில காணாம போயிருக்கும்? சரி, யார்தான் இதுல உண்மையான தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நானே கண்டுபிடிக்கிறேன்னு ஹேஜன் சொல்றான். யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். வெளியே வந்ததும் ஃபர்ஸ்ட் அவன் ஹீரோனுக்கு தான் கால் பண்றான். இவ்வளவு நடந்திருக்கு, நீ என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நான் இந்த தப்ப பண்ணவே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அந்த டைம் நீங்களே என்ன நம்பி இருக்க மாட்டீங்க, இப்ப எனக்கு கார் வாஷ் பண்ற வேலை இருக்கு அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹேஜனுக்கு சம கடுப்பா இருக்கு. இங்க இவ்வளவு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்றதுக்காக கார் வாஷ் பண்ற இடத்துல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? இப்படி கஷ்டப்பட்டு இந்த வேலையை பாத்துட்டு இருந்தா எப்படி இவரால் யோல்மாவை பாத்துக்க முடியும்? ஹீரோயின் எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது கோயின்சிடென்ஸா ஊஜியை மீட் பண்றான். அவங்க கிட்ட எப்படியோ பேசி இப்ப ஹீரோயின் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்தை தெரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த இடத்துக்கு ஊஜியம் எதுக்காக வந்திருக்கானா, டோ இதை அவனை மீட் பண்ணி பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு இவ்வளவு நாள என்னுடைய பொண்ணு ஷின் கூட பழகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இதை பத்தி பேசும்போது நான் சீரியஸா இதை பத்தி பேசுறது இல்ல. ஊஜியம் என்னென்னமோ பேசி பாக்குறான், ஆனா டோய் எந்த ஒரு விஷயத்தையும் காதல வாங்க மாட்டாங்க. கட் பண்ண பச்சா அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் பணத்தை கடனை வாங்கலாமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கே தெரியும் இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கும் போது மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை தான். இருந்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் எப்படியாவது இவர் வாங்கிட்டு அதை டெவலப் பண்ணிடலான்றதுதான் இவருடைய ஆசை. உள்ள போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா யாங் கிட்ட இருந்து கால் வருது. பயந்து போய் மறுபடியும் வீட்டுக்கே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கார் வாஷ் பண்ற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய கார் எல்லாம் உள்ள வருது இல்ல, அதை எந்த இடத்துல பார்க் பண்ணணும் அப்படின்றதுல இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு ஹேஜனுடைய காரை பார்த்தது இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அவன் முறைச்சிட்டே அங்க இருந்து வெளியே வந்து நான் கிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வான்னு சொல்லி ஹீரோயின கூப்பிடுறான். ஹீரோயினும் இல்ல, இது என்னுடைய ஒர்க் டைம், இப்ப இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயால போக முடியாதுன்னு சொல்ல அவங்க கையை பிடிச்சி அவங்களை அங்க இருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் அவன் அவாய்ட் பண்றாங்க. உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச அப்புறமும் கூட நீ எப்படி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைக்கலாம்? நான் சொல்றது கேளு, இப்ப இந்த இடத்த விட்டு போகலாம்னு கூப்பிடுறான். ஆனா பதிலுக்கு ஹீரோயின் அவன் கையை தட்டி விட்டுட்டு, என்னால இந்த வேலையை அப்படியே விட்டுட்டு எல்லாம் வர முடியாது, இப்படி நான் ஏதாவது கஷ்டப்பட்டா மட்டும்தான் யோல்மூக்கு தேவையான செலவை என்னால பாத்துக்க முடியும். இதை கேக்குற ஹேஜன் சும்மா இல்லாம நீ கஷ்டப்படணும்ல எந்த ஒரு அவசியமும் இல்ல, யோல்மூக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நானே அவனுக்காக வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்றான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோயின் கோவமாயிடுறாங்க. நீங்க யாரு இது எல்லாத்தையும் எனக்காக வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்றதுக்கு? லைஃப்ல நான் ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு உங்களால அதை ஏத்துக்க முடியலையா? எனக்கு என்னையும் பாத்துக்க தெரியும், யோல்மூவையும் பாத்துக்க தெரியும், நடுவுல வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இவனும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான், நான் சொல்ல வந்த விஷயமே வேற, ஆனா நீ தப்பா அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட. இன்னொரு பக்கம் கிளப்ல இருக்க மிஸ் ஹூ ரொம்ப சோகமா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேஜன் நான் சின்ன வயசுல இருந்தே நல்லதானே பாத்துக்கிட்டேன், என் லைஃப் நினைச்சு கூட கவலைப்படாம நான் அவனை பாத்துக்கிட்டேன், ஆனா அவன் இப்ப ஏதோ ஒரு பொண்ணுக்காக என்ன எதிர்த்து பேசுறான். யாருக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுன்னு தெரியாம ஹாரிக்கு கால் பண்ணி அவன கிளப்புக்கு வர சொல்லிடுறாங்க. அவனும் டிப் டாப் ரெடியாகி மிஸ் ஹூ கிட்ட பேசுறதுக்காக கிளப்புக்கு போறான். இதே நேரம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க மிஸ்டர் போக் அப்புறம் மேக்ரி ரெண்டு பேருமே இப்ப மார்க்கெட்டுக்கு போறதுனால யூல்மாவை பாத்துக்க சொல்லி யூன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல வேற யாரும் இல்ல. இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போனதுமே கரெக்டா ரெண்டு பேருமே நம்ம மீட் பண்றாங்க. இவரை பார்த்ததும் மிஸ்டர் போக் அப்படி என்ன கோவம்னு தெரியல, நம்மோட ஷர்ட் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறுபடியும் முன்னாடி வந்து நிப்ப, 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண அந்த தப்ப நினைச்சு இப்பயாவது நீ கவலைப்படுறியா இல்லையா? போக் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்றது மேக்ரிக்கு தெரியல, அப்படியே திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. போக் பண்றதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம இன்னைக்கு நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட்டுட்டு போறேன், நான் டேட் பண்ற அந்த பொண்ணுடைய ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன், அதனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து நம்ம அந்த ஏரியால இருக்கிற எல்லா வீட்டையும் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா யூன் எந்த வீட்டுல இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது, இந்த ஏரியால இருக்காங்கன்றது மட்டும்தான் தெரியும். ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு கடைசியா நாகோன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்திலே போக்கே வச்சு நின்னுட்டு இருக்காரு. யூன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, எத்தனை டைம் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவருக்குள்ளரே பேசிட்டு திரும்பி பார்த்தா கரெக்டா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து யூன் வெளியே போறாங்க, அதுவும் கையில யூல்மோ எடுத்துக்கிட்டு. யூன் அப்ப நீ நாகோன் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கியா? அம்மா உன் கையில எப்படி இந்த குழந்தை? திடீர்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தது அவங்களும் பயந்து போய் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் நாகவான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன், இது என்னோட குழந்தை இல்ல வேற ஒரு பொண்ணோட குழந்தை. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க டோய் அவங்களுடைய பொண்ணு ஷின்ன பாக்கிறதுக்காக போன அவங்க ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா ஜீவசங் ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருமே ஹேஜனுக்கு தான் மரியாதை தராங்க, அவன் தான் அடுத்த ஓனர் ஆக போறான் அப்படின்னு அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்காங்க. உடனே டோய் இந்த இடத்துக்கு வந்து இப்ப புரியுது அவனுக்கு, ஜீவசங் ஹோட்டலுடைய ஓனரா நீ தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத நீ ஓனர் ஆகிறதுக்கு கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்கு, அது நடக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார் வாஷ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தெரியாதனமா
ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அந்த காரோட ஓனர் அவங்க கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான், உன்னால இந்த வேலையை சரியா பண்ண முடியல, அப்புறம் யார் உன்ன தேவையில்லாம இந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்கிறதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கான். கடைசியா இந்த இடத்தோட ஓனரும் அவருடைய ஒய்ஃபும் வந்து பேசினப்புறம் தான் அந்த ஆள் இங்க இருந்து போறான். அவங்களும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இங்க தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். இன்னொரு பக்கம் மிஸ்டர் போ கிட்ட மேகரே தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, நமக்கும் உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி என்னதான் பிரச்சனை நடந்தது? இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க மிஸ்டர் போக்கு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும், நிறைய டைம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. அது எல்லாத்தையுமே லெட்டர்ஸ் எழுதி உன்னுடைய வீட்டுக்கு அனுப்பிட்டேன், ஆனா இது வரைக்கும் நான் உனக்கு அனுப்பியிருந்த எந்த ஒரு லெட்டர்ஸையும் நம்ம உனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டான். இப்படியே ரொம்ப நாள் போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்தது. வீட்டுல சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீ வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ண போற, இனிமே லைஃப்ல நீ வராதுன்னு அந்த லெட்டர்ல நீ எழுதிருந்த. அந்த லெட்டரை ஒரு மேகரே கிட்ட எடுத்து தராரு, அதை படிச்சு பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த லெட்டரை நானே இப்பதான் புதுசா படிக்கிறேன், இதெல்லாம் நான் எழுதவே இல்லைன்னு சொல்ல போக்கும் எனக்கு தெரியும், ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் இதை எழுதிருக்கேன்னு நினைச்சேன், நான் இந்த லெட்டர் எடுத்துட்டு உன்னை மீட் பண்றதுக்காக வந்திருந்தேன், ஆனா நீ அப்ப அந்த இடத்துல இல்ல, நம்ம மட்டும் தான் இருந்தோம், அவன் என்ன பார்த்ததும் நீ எதுக்கு எங்கெல்லாம் வர, மேகரேக்கு மேரேஜ் ஆக போகுது, அவளோட அப்பா அம்மா எப்பவும் முடிவு பண்ணிட்டாங்க, மேகரேக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு அந்த நம் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்ச மிஸ்டர் போக்கு ரொம்ப எமோஷனல் ஆகியிருப்பாரு. ஏன்னா அந்த டைம்ல அவர் ரிச் கிடையாது, மேகரேயோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஒரு காரணமும் இல்ல, அதனால அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வேற ஊருக்கு போயிருப்பாரு, அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆகிருக்கும், வீட்டுல ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணிருப்பாங்க, வேற வழி இல்லாம அவரும் பண்ணிருப்பாரு. நம்ம அவர்கிட்ட போய் சொல்லிருக்கோம் அப்படின்ற விஷயமே மிஸ்டர் போக்கு குழந்தைங்களாம் பிறந்தப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இத்தனை வருஷம் அவருடைய ஃபேமிலிக்காக வாழ்ந்துட்டு இப்ப மேகரேவை தேடி வந்திருக்காரு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, மிஸ்டர் போக் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அந்த நம் தான் எல்லா வேலையும் பாத்துருக்கான்றது மேகரேக்கு இப்பதான் புரியுது. இப்ப நம்ம ஹேஜனை காட்டுறாங்க, அவன் என்னதான் ஒர்க் பண்ணாலும் ஹீரோனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்கு போகும்போது கூட கார் வாஷ் பண்ற இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க இன்னும் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற ஒரு பைப் கனெக்ஷன் லூஸ் ஆகி ஹீரோயின் மேலே வேகமா தண்ணி அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப ஹேஜன் தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை கவர் பண்ற மாதிரி நிக்கிறோம். நீங்க எதுக்கு மறுபடியும் இங்க வந்தீங்கன்னு கேட்க நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன், நீ இப்படி லைனுமே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, யுல்மோடைய அப்பாவா நான் இருக்க, அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. ஹேஜன் அவங்களை ப்ரொபோஸ் பண்றான், நான் உன்னை அடிக்கடி கேரிங்கா மீட் பண்ணி பேசுறதுலாம் எதுக்காகனா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்டார்டிங்ல எனக்கு ஒன்னு பிடிக்கல, ஆனா இப்ப நான் என்னுடைய முடிவுல தெளிவா இருக்கேன், நீங்க என்ன இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு ஹீரோயினும் கேட்டுட்டு அவங்களுக்குள்ளாரே நிறைய விஷயங்களை யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இப்ப ஒரு குழந்தை வேற இருக்கு, அது மட்டும் இல்லாம ஹேஜன் ஒரு ரிச்சான பர்சன் வேற, எதுக்கு இவர் நம்மள போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாருன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என் மேல எந்த ஒரு ஃபீலிங்னாலும் இருக்கட்டும், ஆனா எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, நீங்க இதுக்கு மேல என்கிட்ட பேச வேணா என்னுடைய வேலையை பார்க்க விடுங்கன்னு சொல்ல கடுப்பான ஹேஜன், நீ போய் சொல்றன்னு நல்லாவே தெரியுது, அன்னைக்கு நான் யூஎஸ்க்கு போயிருக்கும் போது கூட எதுக்கு என்னுடைய வாய்ஸ் கேட்டதும் அப்புறம் உடனே அழுத, ஹீரோயினுக்கு டக்குன்னு வேற என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அன்னைக்கு வேற யார் என்கிட்ட போன்ல பேசியிருந்தாலும் நான் இப்படிதான் அழுதுருப்பேன்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாது, அப்ப நீ என்ன வேற ஒரு பர்சன் நினைக்கல, அதனாலதான் இன்னைக்கு நீ என்கிட்ட பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிட்ட, இப்ப இதை பத்தி என்னால எதுவும் பேச முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொன்னதும் ஹேஜன் எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம் கிட்டையும் எல்லா உண்மையும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் நாகவான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கேன், நீங்க சொன்னதும் உடனே என்னால அந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டுட்டு வந்துட முடியாது, 20 வருஷமா நான் அங்கதான் இருக்கேன், என்னுடைய அம்மா மேக்ரே விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. இப்பதான் இவன் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க, மேக்ரேனுடைய சொந்த அம்மாவும் கிடையாது, என்ன அடாப்ட் பண்ணி தான் இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டாங்க, அதனால நான் அவங்களை விட்டுட்டு வர முடியாது, மிஸ்டர் போக் அவங்களை விட்டுட்டு போனதுல இருந்து மேக்ரே மேரேஜ் பண்ணவே இல்லை, இப்ப வரைக்கும் தனியா தான் இருந்திருக்காங்க, நமக்கு இதெல்லாம் கவலையே இல்ல, நீ சீக்கிரம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வர வேலையை பாரு அப்படின்னு இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது, இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.